இனி விரிவான செய்திகள். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்ட அறிக்கைக்கான அனுமதியை ரத்து செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிடக் கோரி தமிழக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தில் மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த மத்திய நீர்வள ஆணையத்தின் அனுமதிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்தார். மத்திய நீர்வள குழுமம் வழங்கிய அனுமதியை தீர்வு பெற அக்குழுவிற்கு மத்திய நீர்வள ஆதார அமைச்சகம் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் இம்மாமன்றம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது. காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணை மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றை மீறும் வகையில் கர்நாடக அரசோ அல்லது அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களோ கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் மேகதாது அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலும் தமிழ்நாட்டின் இசைவென்று எவ்வித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என இம்மாமன்றம் கேட்டுக்கொள்கின்றது என்ற தீர்மானத்தை முன்மொழிகின்றேன். தீர்மானத்தின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கிய அதே வேளையில் தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி எந்தவித அனுமதியும் வழங்க மாட்டோம் என்று ஊடகங்களில் செய்தி வெளியிட்டும் மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவரது செயல் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொற்றுளையும் ஆற்றிவிடும் செயலாக உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டிய மத்திய அரசு காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை பலமுறை எடுத்துரைத்தும் அதை கருத்தில் கொள்ளாமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவது வேதனையளிப்பதாக உள்ளது. தொடர்ந்து மக்களின் வாழ்வாதாரம் நீராதார பிரச்சினைக்காக கூடியுள்ளோம் என்று தீர்மானத்தின் மீது பேச்சை தொடங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகத்திற்கு அனுமதி அளித்தது காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்றார். தமிழகத்தின் கருத்தை கேட்காமல் திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி கொடுத்தது மத்திய அரசின் அதிகார போக்கையே காட்டுவதாக குறை கூறினார். காவிரி மேலாண்மை ஆணையத்தை முடக்கி வைக்கும் நோக்கில் முழுநேர தலைவரை மத்திய அரசு நியமிக்காதது குறித்து தமிழக அரசு கேள்வி எழுப்பாதது ஏன் என ஸ்டாலின் வினவினார். மேகதாது தொடர்பாக அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் பிரதமரை சந்திக்க செல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். இருப்பினும் மக்களின் நலனுக்காக இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன் என்றார். எனவே எதிர்க்கட்சியாக தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையில காவிரியை பொறுத்தவரைக்கும் திமுக கழகம் முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒத்துழைப்பை ஆளுங்கட்சியை பார்த்து நான் கேட்க விரும்புவது, இதை நீங்கள் கூடுதல் பலமாக எடுத்துக்கொண்டு எக்காரணம் கொண்டும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்று நீங்கள் துணிவோடு போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் ராமசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் காலதாமதத்தால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இருந்தபோதும் இந்த விவகாரத்தில் நாம் ஏமாந்துவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முழு மனதுடன் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதேபோல தீர்மானத்தின் மீது பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அபுபக்கர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏ டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு எடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தொடர்ந்து தீர்மானத்தின் நகல் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.